ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அகிலா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஒரு சின்ன விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்னா, நான் போயிட்டு கோவிட் டெஸ்ட் எடுத்த அந்த இடமும் அந்த டீட்டெயில்ஸும் எங்கே போய் வாட்செல்லாம் கட்டினேன் அதை பற்றி தாங்க ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஊர்லலாம் ரோட்டில் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா புளிய மரம் வச்சுருப்பாங்க. இங்கே இந்த ஊரில் பாருங்கள், சைடில் ரோட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய டேட்ஸ் மரம் தாங்க, பேரிச்சம்பழ மரம் இருக்குது. ஜஸ்ட் அதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. ஓகேங்க, நம்ம இப்போ இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போவோம். நம்ம அபுதாபி ரீச் ஆனதும் கண்டிப்பாக 8th day ஒரு டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏர்போர்ட்லேயே அவங்க வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சென்டரை வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம அந்த சென்டரில் தான் போய் எடுக்கணும். நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரில் நாங்கள் இந்த மாதிரி இன்றைக்கி டெஸ்ட் எடுக்க, 8th day டெஸ்ட் எடுக்க இந்த லொக்கேஷனுக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு தாங்க போகணும். ஏன்னா நம்ம வந்து அஃபிஷியலாக இன்ஃபார்ம் பண்ணணும் அவங்களுக்கு. அவங்க எங்களுக்கு ரெண்டு சென்டர் சொல்லியிருந்தாங்க, அதில் ஏதாவது ஒன்றுத்தில் போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அல்வாத்பாவை சூஸ் பண்ணி அதுதான் எங்கள் வீட்டிலேருந்து கிட்ட இருக்கோம். அங்கே வந்துட்டோம், ஆல்ரெடி ஆன்லைன்லேயே ரெஜிஸ்டர்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டைரெக்டாக 8th day டெஸ்ட் எடுக்க வந்தாச்சு. இங்கே நம்ம கார்க்குள்ளேயே இருந்தால் போதும், இது ஒரு டிரைவ் த்ரூ டெஸ்ட்டு தாங்க. நம்ம கார்க்குள்ளேயே உட்காந்துருக்கும் போது அவங்களே வந்துட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதாங்க, அடுத்த நாளே எங்களுக்கு ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்துருச்சு. நாங்கள் 10th day வாட்ச் ரிமூவ் பண்ண கிளம்பிட்டோம். மீனா போர்ட்டுக்குள்ளே ரெண்டு ஹால் இருக்குது, எல்லோ ஹால் அண்ட் பர்பிள் ஹால். நம்ம அதில் பர்பிள் ஹால்குள்ளே தாங்க போனோம். நம்ம வாட்ச் கட்டத்துக்கு போகும்போது அவங்க வாட்சோடு சேர்த்து கொடுக்குற அந்த ஒரு பாக்ஸு, சார்ஜர், அதுக்கப்புறம் பவர் பேங்க், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொண்டு போனோம். இது எல்லாமே நம்ம ரிட்டர்ன் பண்ணோங்க. அங்கே கொண்டு போயிட்டு நம்ம அந்த பாக்ஸ் கொடுத்தோடனே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பக்கத்துலேயே இருக்கிற கவுண்டரில் போயிட்டு நம்ம அதை வந்து கட்டிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தாங்க. இதை முடித்ததும் நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிளான் இருந்தது. அங்கே போயிட்டு பார்த்த பிறகு தான் தெரியுது, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தாங்க அபுதாபி பிளான் ஷாப்பெல்லாம் இருக்குது. அதை பார்த்த உடனே கண்டிப்பாக அங்கே போயாகணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அடம் பிடிச்சி அங்கே போயாச்சுங்க. ரொம்ப அழகழகாக இருந்தது, நிறைய செடி, நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் இங்கே வந்து சீட்ஸாக எதுவுமே கிடைக்காதுங்க, ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வெஜிடபிள் சீட்ஸு, ஃப்ரூட்ஸுக்கு அந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே கிடைக்கும். இங்கே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா செடிகள் தான் கிடைக்கும். ரொம்ப யாருக்காவது வந்து செடி வளர்க்கணும், நிறைய பிளான்ட்ஸ்லாம் வீட்டில் வாங்கி வைக்கணுன்றவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. மீனா போர்ட்டில் ஜஸ்ட் ஆப்போசிட் சைடில் தாங்க இருக்குது, கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் அபுதாபியில் இருந்தீங்கன்னா. நிறைய பேர் இப்போ ஷார்ஜா துபாயிலேருந்து இங்கே மைக்ரேட் ஆகுறாங்க. அபுதாபி பார்டர் லாக்டவுனால் நிறைய பேர் இங்கே வரதுனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பிளான்ட் லவ்வர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னோடய வீட்டில் நானும் ஒரு சின்ன கார்டன் வச்சுருக்கேன். நிறைய செடிகள் இல்லைங்க, சின்ன சின்ன செடிகள் தான் இருக்கும். கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் காமிக்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பெருசாக நான் எதுவும் வாங்கலை, ஏன்னா எங்களுக்கு ஐடியா இல்லை அங்கே போகணுன்ட்டு. நான் ரெண்டு மிளகாய் செடி வாங்கினேன். மிளகாய் நாற்று தான் வாங்கணும்னு நினச்சிட்டு நான் இருந்தேன், பட் எனக்கு செடியாக தான் கிடச்சிது. கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தது, சரி பரவாயில்லன்னு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டு மின்ட் பிளான்ட்டு வந்து வாங்கினேன் நான். அதாவது ஒரு தொட்டியில் வந்து நிறைய மின்ட் இருக்கிற மாதிரி இருந்தது. 5 gram தான் சொன்னாங்க, அதனால் ரெண்டு வாங்கிக்கிட்டேன். ஏன்னா நான் நிறைய மின்ட்டு வந்து வீட்டில் வளர்த்து பார்த்தேன், எனக்கு அது புதினா மட்டும் வரவே இல்லைங்க, அதனால் அது ஒரு ரெண்டு வாங்கினேன். அழகழகாக செடி இருந்ததுங்க, ரொம்ப ஃப்ளவர்லாம் வந்து ஒரு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. நான் நெக்ஸ்ட் டைம் தான் வரும்போது நிறைய வாங்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன வாங்கணும்னு நிறைய பார்த்தேன். இது பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கோம் இல்லையா, அந்த காகித பூ தாங்க அது. கலர் கலராக இருக்குது, ஒயிட் கலர், எல்லோ கலர், பிங்க் கலர்னு இருந்தது. இங்கே பாருங்கள், ரெண்டு கத்திரிக்காய் எல்லோ கலரில் இருந்தது. நானும் எல்லோ கலர் கத்திரிக்காவான்னு பார்த்தேன். அது வந்து பழுக்க விட்டுட்டு அதுலேருந்து மேபி அந்த விதை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விதை எடுத்து அவங்க செடி விற்கிறதுக்காக அதை அப்படியே விட்டுருக்காங்க. இந்த பூ கண்டிப்பாக எல்லாருக்குமே நம்ம ஊரில் தெரிஞ்சுருக்கோங்க, வாடாமல்லி பூ தான். நம்ம ஊரில் இதை கண்டுக்கவே மாட்டோம், இங்கே 15 gram சொல்கிறான் அந்த ஒரு செடியை. நான் இந்த வாடாமல்லி கலரில் மட்டும்தாங்க அந்த பூவை பார்த்துருக்கேன். இங்கே ஒயிட் கலர், இதே சேமே ஒயிட் கலரும் இருந்தது. அந்த வாடாமல்லி கலர், ஒயிட் கலர், ரெண்டு கலர் இருந்தது. இது மல்லிச்செடி, முல்லைச்செடி எல்லாமே இருந்ததுங்க இங்கே. இதுதான் 5 gram சொல்லிவிட்டு நான் வாங்கினேன் அந்த மின் செடி. சரி ஓகே பரவாயில்லன்ட்டு வாங்கிட்டேன். இதே ஷார்ஜாவில் வந்து கொஞ்சம் ரேட்டாக இருக்கும். மற்றபடி இங்கே வேற என்னெல்லாம் இருந்ததுன்னா, தக்காளி செடி பெருசாக இருந்தது, கருவேப்பிலெல்லாம் இருந்ததுங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து இன்டோர் பிளான்ட்ஸுங்க, இதுவுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஆல்ரெடி எங்கள் வீட்லேயுமே நான் ரெண்டு இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன்.
ஸ்னேக் பிளான்ட்டும் மணி பிளான்ட்டும் வச்சுருக்கேன். மணி பிளான்ட்டுமே வந்து ஷார்ஜாவில் இருக்கும்போது ரொம்ப பெரிய சைஸில் வச்சுருந்தேன். ஆனால் 1 மந்த்து வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் நான் என் ஹஸ்பண்டோட அபுதாபியில் ஹோட்டலில் தங்கியிருக்கும் போது அதை வந்து கேர் பண்ண முடியல, அதை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ அது வந்து செத்து போச்சுங்க. இங்கே பாருங்கள், அழகழகாக கேக்டஸ்லாம் இருந்தது, வித்தியாசமாக இருந்ததுங்க. இங்கே பார்க்கும் போது மேலே நிறைய முள் வச்ச மாதிரி தனித்தனியாக ஒன்றே ஒன்று வந்து தனித்தனியாக இருக்கிற கேக்டஸ்லாம் இருந்தது. அது மேலேயே ஃப்ளவர் வச்ச மாதிரிலாம் இருந்தது. கேக்டஸ்லேயே வந்து ஃப்ளவர் இருக்குது, அந்த மாதிரியும் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப முள்ளு முள்ளாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. பார்க்கவே நிறைய வெரைட்டி இருந்தது கேக்டஸ்லேயே. செடி மட்டும் இல்லாமல் நிறைய வந்து வித்தியாச வித்தியாசமான செராமிக் பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்ததுங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ்ன்னு கட்டினா கண்டிப்பாக இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு அழகழகாக செடி வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. ஸோ அங்கேருந்து வரவே மனசு இல்லை எனக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிங் மிக்ஸு. நம்ம ஊரில் செடி வைக்கிறதுக்கு அந்த தேங்காய் நார், மண், இதெல்லாம் நம்மளே மண் கலவு போட்டு வைப்போம். இங்கே ஆல்ரெடி பாட்டிங் மிக்ஸுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு 50 லிட்டர் பேகு, 20 லிட்டர் பேகுன்னு கிடைக்கும். இதெல்லாம் வந்து பாருங்கள், பெரிய சைஸில் இருக்கிற கேக்டஸ், பெருசு பெருசாக இருக்க பாருங்கள். வித்தியாசமாக ரவுண்ட் ஷேப்பில், வித்தியாசமான ஷேப்லலாம் நிறைய கேக்டஸ் இருந்தது வெளியே வந்து பார்க்கும் போது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஃப்ளவர் வந்து அழகழகாக இருந்ததுங்க. இது தான் நாங்கள் வாங்கின அந்த கேக்டஸ்ஸு. இன்றைக்கி வீடியோவில் அபுதாபியில் எங்கே பிளான்ட் நர்சரி இருக்குதுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எல்லா பிளான்ட் லவ்வர்ஸ்க்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.